ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி ஒன் டேப் அடிக்கிறதுன்னு பார்க்க போறோம். பார்க்கலாம் குட்டி புடிங்க. அப்படியே ஜிபிஏ இல்லாத போனை வச்சு நீ ஒன் டேப் அடிக்க நிக்கிற, இதெல்லாம் சரியில்லை. மொப்பன்ட்ட சொல்லி புடிங்க, மரியாதையா போயிரு. உங்க கட்ட வரல எடுத்து ஸ்கிரீன்ல தெரியுற கருப்பு கலர் பட்டன்ல அப்படியே கைய வைங்க. இப்ப எல்லாரும் ஜோரா மேல தூங்க. சார் ஒன் டேப் அடிச்சல சார், சார் அடிச்சல சார், அடிச்சல சார், விழுந்துச்சா விழுந்துச்சா விழுந்துச்சா. ஐயோ சார், எனக்கு உழுவல சார். ஏன்டா உனக்கு உழுவல? நீங்க சொன்ன மாதிரியே கட்ட வரல எடுத்து கருப்பு கலர் பட்டன்ல வச்சு தூக்குறேன் சார், ஆனா உழுவலையே. கரெக்டா தானே சொல்றேன். எங்க பண்ணு, இந்த பாருங்க கட்ட வரல, இங்க பாருங்க பட்டனு, வச்சுட்டேன் தூக்குறேன். உழுவல சார், இங்க வருங்க. எவனும் மந்திரிச்சு விட்டான், ஒசக்க வானத்துக்குள்ள போகுது. ஏன்டா ஆப்ரேஷன் பண்ணாம எளிமையை பார்த்தாடுறான்னா எங்கடா சும்மா தரையை சுட்டுக்கிட்டு இருக்க? அப்புறம் வானத்துக்கு போகாம எங்கடா போவோம்? இல்லடா இல்லடா, உன்ன மாதிரி ஸ்டூடெண்ட் நான் வச்சிருக்கேன் பாத்தியா, விடா நானே சூசைட் பண்ணிக்கிறேன். ஓகே 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 சார், ஓகே சார், நீங்க முன்னாடி போங்க. பின்னாடி மேக்ஸ் வாத்தியா இருந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்தான், அவனையும் பின்னாடி அமுச்சு விடுறேன் உங்களுக்கு. உனக்கு இடையே தம்பிங்களா, இவன் கூட இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம உசுறு காபத்து. வந்துருக்கடா, ஓடிடுவோம். நாங்க நாலு பேருமே இறங்கினதே கிளாக் டவர் தான். இந்த இடத்துல ஒரு லூட் எடுத்து இப்படி திரும்பவும் பாருங்க, இந்த ட்ரக்குக்கு முன்னாடி ஒருத்தன் குதிச்சு இங்கே நின்றுட்டு இருப்பான். எகிரி திடீர்னு பயமுறுத்திடுவான் எனக்கு மூஞ்சுக்கு நேரம் வந்து, டக்குன்னு குரோனா போடுவோம் பாருங்க, உள்ள என்ன அழுத்தி எனக்கு எமோட் போட்டுருவான். எனக்கு உடனே கோவம் வந்துடும். என் தங்கச்சி பார்த்துட்டு என்னடா அவன் அடிச்சுட்டு எமோட் போடுறா, இப்போ வரான் என் அடியன்னு சொல்லிட்டு வாய மூடல, அதுக்குள்ள செத்து போயிருவா பைத்தியகாரிச்சு. என்ன அச்சு கண்ணு கொட்டாங்கச்சி மாதிரி ஆக்கி வச்சுக்கிறான். அப்படியே அவனை அடிச்சு கிழிக்கிற மாதிரியே பேசி மண்டையை போட்டா. இங்கே ஒருத்தன் கதற கதற எமோட் போட்டுட்டு இருக்கான். அதே வேட்டியை தூக்கி மடிச்ச கட்டினாடா மதம் கொண்ட யானை. அடி வாங்குற வரைக்கும் வாய்க்கு வந்தது வீராப்பா பேசுறது, அடி வாங்கினதுக்கு அப்புறம் கியாங் கியான்னு கத்துறது. உன்னைய கூட்டி வந்த பாரு, அதுதான் நான் பண்ண மொதல் தப்பு, என்னை தாண்டி நான் செருப்பு கொண்டே அடிச்சுக்கிறேன். உடனே என்னை ஹீல் பண்ணி விட்டாங்க. ஹீல் பண்ணோன்னா என்ன பண்ணணும், எனிமி இல்லாத இடத்துல இறங்கி லூட் எடுத்து அடிக்கணும். எங்க எனிமியோடய வாங்க சோடி போட்டு இறங்குறது, ஏன் அடிச்சாண்டா பொட்டி குடிதா அடிச்சாண்டா, ஹீல் பண்ணுறா ஹீல் பண்ணுறாங்க. மறுபடியும் அவங்களே ரெண்டு இடத்துல நாலு காயின் பொறுக்கி தான் நம்மளை ஹீல் பண்ணி விடுறாங்க. அவங்களுக்கு என்ன மரியாதை நம்ம பண்ணணும்? அதுக்கப்புறம் மறுபடியும் செத்தா ஹீல் பண்ணுவாங்களா? மான மரியாதையை காப்பாத்திக்கிறதா இல்லையா? சரி என்கிட்ட இருக்கிற காயினை வச்சு சரி போய் தொலை அப்படின்னு சொல்லி ஹீல் பண்ணி விட்டேன். அதுக்குள்ளே நம்மளை ஹீல் பண்ணவங்க இறந்து போயிட்டாங்க. சரி உங்களையும் ஹீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிற காயினை வச்சு ஹீல் பண்ணி விட்டேன். எங்க மறுபடியும் இறங்கியாங்க சாவறது. மனுஷனா பிறந்தா வெக்கம் மானம் சூடு சொரணும்னு ஏதாவது ஒண்ணு இருக்கணும். அது என்ன ரிவ்யூ பண்ணி விட்டோன்னு இந்த மீசை முறுக்கணும்னு தோணும், நெஞ்ச நிமித்தி நடக்கணும்னு தோணும், கண்ணில ஒரு திமிரு அகம்பாவம் எல்லாமே இருக்கும். அப்ப இந்த டீம்ல உனக்கு இடம் கிடையாதுரா, இடம் கிடையாது, வெளியே போ, வெளியே போடா. அந்த காவியா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ப்ரோ நான் ஒரு எழுத்துக்கு ப்ரோ நான் காப்பாத்தி வரேன் ப்ரோன்னு மறுபடியும் எங்கேயோ தப்பி தவறி எங்கேயோ காயினை பொறுக்கி ஹீல் பண்ணி விட்டாங்க. மறுபடியும் இறங்கி செத்து போயிட்டான். அதுதான் இன்னும் இருக்கிறதுலே கொடுமை. ஏன்டி உனக்கு கஷ்டப்பட்டு காப்பாத்தினேடி, உனக்கு வெக்கமா இல்ல, ஏன்டி செத்துக்கிட்டே இருக்க அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் திட்டுறாங்க. இந்த பக்கம் வெக்கமான சூடு சொரணம் எதுவுமே இல்லாம இறங்கி 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 அவங்க சாகுறது. மூஞ்சில வேற யாரும் பாரு, என்கிட்ட இருந்த காயினுக்கு ஃபுல்லா ஹீல் பண்ணி விட்டு நேரம் கிளாக் டவர் வந்துட்டேன். கிளாக் டவர் வந்ததுக்கு அப்புறம் இங்க எனிமி ஃபுல்லா இருந்திருக்காங்க, எல்லாரையும் முடிச்சிட்டாங்க. இந்த இடத்துல இவங்க அப்ரா மட்டும் செத்துட்டாங்க. ஏ எப்படியாவது இதுக்கு மேல செத்துறாதி, அவங்களை காப்பாத்தி விட்டுரு, அவங்க உங்களை ஹீல் பண்ணி விட்டுருக்காங்க, அந்த மரியாதைக்காவது காப்பாத்தி விட்டுரு. இதுக்கு மேல செத்தினா உனக்கு தான் அசிங்கம், நீ தூக்கல தொங்கிரு அப்படின்னு கேவலமா திட்டிட்டு இந்த இடத்துல போய் எனிமியை பார்த்தாங்க. இந்த டவர்ல ஒருத்த கார்ல போயிட்டு இருக்கான் பாருங்களா, ஆறே இல்லாத இடத்துல ஆறனு இறி வரேன் அப்படின்ட்டு நேரம் அந்த இடத்துல இறங்கி மேல ஏறிக்கிட்டு இருந்தான். கரெக்டா வந்து அந்த இடத்துல ஸ்கோப் போட்டு அடிச்சிட்டு இருந்தேன். அந்த இடத்துல டேய் என்ன அடிக்கிறீங்களா அடிக்கிறீங்களான்னு கத்திக்கிட்டு இருந்தான். செத்த கைத்தாம்பாட்டிலே அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பதுங்கி பாயுவோம் அப்படின்ட்டு பின்னாடி வந்தேன். ஏன்னா ஒருத்தனை புளி அடிக்கும் போது பதுங்கி தான் பாயும், அதனால பதுங்கி பாயுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பக்கம் வந்தேன். பாயறதுக்குள்ள மண்டையை போட்டா பாவி செருக்கி. அடங்குவான்னு தான் நினைக்கிறீங்க? அதெல்லாம் கிடையாது. இப்ப நான் போய் ஹீல் பண்றதுக்கு ஹேங்கர் போயிட்டு இருக்கேன். கடைசி வரைக்கும் என்ன கில்லே போட உள்ள, இவங்க என்ன விளையாடுறது கூட்டு வரலங்க, இவங்க போய் விளையாடுவாங்க, இவங்க ஹீல் பண்றதுக்கு நான் ஒரு ஆள் உப்புக்கு சப்பானா கூட்டு வந்திருக்காங்க. செருப்பாலே அடிப்ப மறுபடி செத்தினா அட பாவியலா. மேட்ச் ஆரம்பிச்சு மூணாவது ஓடு வந்துருச்சு, இன்னும் முட்டை கில்லு நிக்கிறேன்டா, இது என் பரம்பரைக்கே வந்த அசிங்கண்டா. என் மானம் மரியாதை எல்லாம் லாரியில் ஏறி போகுதுரா. ஓ போ வராதா போயிரு. இருந்த கொஞ்ச நஞ்ச மான மரியாதையும் பதுசா பஸ் ஏத்தி அனுப்பியாச்சு. இக்கட ரெண்டு சைடும் எனிமி உண்ணாரு, ரெண்டு எனிமி கில் சேஸ்தேதா ஃபேக்டரிக்கு போனோ தந்தி. லாங் லோ டவர்லோ எனிமி உண்ணாடு, ஆ எனிமினே ஹெட்ஷாட் போட்டு கில் சேஸா. எனக்கு எந்த புண்ணியம் இல்ல அப்படின்னு சொல்லி
சிம்பிளி வேஸ்ட். ஏதோ எடுத்துட்டோமேனு வச்சிக்கிட்டு இருக்கேன். சரின்னு அப்படியே வாழை போட்டு ரஷ் பண்ணி போகலாம் அப்படின்னு பார்த்தேன். அவங்க கிட்ட வாழ் இல்லையாமா, சரின்ட்டு வாழை போட்டு நான் அப்படியே ட்ராப் பக்கம் போயிட்டு இருந்தேன். இந்த லூட்டையும் எடுத்து பார்த்தேன், இதுலையும் ஒரு புண்ணியம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. சரின்ட்டு பார்த்தா பின்னாடி இருந்து ஒரு எகிரி குதிச்சிருந்தாக்கா. இந்த அக்கா அழுத்து அழுத்துன்னு அழுத்தி முடிச்சாச்சு. டவுன் பண்ணதுக்கப்புறமா ஏன் பின்னாடி, ஆக மொத்தத்தில் எல்லாரும் ஏன் பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அடிச்சா மொதல் அடி எனக்கு தானே விழுவும். இதுக்கெல்லாம் அசர்றால் நான் கிடையாது. என்னை கொண்டு ஜாலியாக சுத்தலான்னு பாக்குறீங்களா? வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு இல்லை ராஜா. வேகமா குண்டு 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 ஓடி போய் ஃபேக்டரிக்குள்ள போனோம். அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, ஸ்டார்டிங்ல ஒருத்தனுக்கு அமௌண்ட் போட்டா பாத்தீங்களா அவன் உள்ள நிக்கிறான். பல நேரத்துக்கு அப்புறம் இப்பதான் ஒரு கிலோ அடிக்கிறா போருக்கு. சரி அடி அடி அப்படின்னு சொல்லிட்டு நான் நேரா அந்த பைக்ல எல்லாம் போயிட்டு இருக்கானு சுத்திட்டு, சரி ஓகே அப்படின்ட்டு நான் வீட்டுக்குள்ள எகிரி குதிப்பேன். எனக்கு இந்த இடத்துல அவன் இருப்பான், செத்துருப்பான்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இங்க பாருங்க, அவன் ஆல்ரெடி ஒருத்தனை கொண்டுட்டாங்க. மேல இருந்து எல்லாம் குதிச்சிட்டு இருக்கானுங்க. இப்பதான் ரிவியூ பண்ணி விட்டுருக்கானுங்க அவனை, என்ன கொண்டு அமௌண்ட் போட்டவன ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல. இந்த இடத்துல ஓடுவான், ஓடனே புடிச்சிருவான் அவன பையில. சீனியர் வச்சுட்டாண்டி கண்ணு மூதேவி கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணி கண்ணுல புற விழுந்து கிடக்கு. கண்ணு வச்சுட்டானா, ஒத்துக்கிறேன் உனக்கு மூளை இருக்குங்கிறத நான் ஒத்துக்கிறேன். எப்படி கீழே உட்காந்துட்டு போனா அடிக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு எப்படி உட்காந்தே ஓடுறான் பாத்தீங்களா? ஆனா அவங்க கிட்ட கண்ணே கிடையாது. கடைசியில நாக் பண்ணி அவனை போய் எமோட் போடலான்னு பார்த்தா இன்னொருத்த அவன் டீம்மேட் இந்த பக்கமா ஓடி என்ன அடிக்க பிளான் பண்ணுவான். சரி அவனையும் விடக்கூடாதுன்னு சொல்லி அடிப்பேன் பாருங்க, மொத்தமா டீமே வைப் அவுட் ஆயிடும். சரின்ட்டு என் பங்குக்கு ஜாலியா வச்சு ரசிச்சு ருசிச்சு எமோட் போட்டேன். விடவே மாட்டான்டா பிசாசுங்க, சனியம் முடிச்சவனுங்க, எரும மாட்டுங்க, என்ன லூட்டு கூட போர்க்க விட மாட்டானுங்க. தோத்துக்கிட்டே இருக்கேடா. ஃபேக்டரியை விட்டு எப்படி வெளில போகலான்னு என் மூளையை கசக்கி யோசிச்சுட்டு இருக்கும்போது வெளில ஒருத்தர் நின்றுட்டு இருந்தான். இவன் அடிச்சா வெளில போயிடலாம் அப்படின்னு நினச்சா படுத்துட்டான். இங்கே ஏன் இந்த ஃபேக்ட்ரிக்குள்ளேயே ஒருத்தன் வந்துட்டான். சரி இவன் எப்படியாவது அடிச்சுட்டு வெளில போகணும்னு பார்த்தா எம்டன் எடுத்துட்டேன். ஆல்ரெடி பயங்கரமாக சுற்றிட்டு, சரி அவங்ககிட்ட ஜிஐடி தான் இருந்ததுனால நான் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா எம்டனை வச்சு அழுத்தி அவனை நாக் பண்ணிட்டேன். நாக் பண்ணதுக்கப்புறம் அப்படியே ஜோன் விட்டு வெளில வந்தால் எல்லா பக்கமும் இருக்கானுங்க. வெறியான ஒரு ஒன் டேப் அடிச்சு அடுத்த செகண்டே டக்குன்னு வாழை போட்டு ரஷ் பண்ணி போக ஆரம்பிச்சிட்டேன். என்கிட்ட ஒரு வாழ் தான் இருக்குது. இங்கே நின்றுட்டு இருக்கும்போது இன்னொருத்த சைடில் ஒருத்தன் அடிச்சுட்டு இருந்த பார்த்தீங்களா, அவன் என்னை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இன்னொரு வாழை போட்டுட்டு முன்னாடி வந்துட்டேன். இதுக்கு மேலே என்கிட்ட வாழும் கிடையாது, குரோனோ மட்டும்தான் இருக்கு. இப்போ அவனை அடிச்சு கொண்டலான்னு பார்த்தா அங்கே அந்த பக்கமும் இனிமி இந்த பக்கமும் இனிமி அவனாலையும் எதுவும் பண்ண முடியாது, என்னாலும் எதுவும் பண்ண முடியாது. இந்த நேரத்தில் நான் வந்து தேவையில்லாமல் ஏதாவது ஃபயர் பண்ணிட்டேன் அப்படின்னா என் வாழை உடச்சானுங்கனாலே நான் க்ளோஸ் ஆகிடுவேன். ஏன்னா நான் மரத்தில் கவர் எடுத்தால் அந்த பக்கத்தில் இருந்து அவன் அடிப்பான், இந்த பக்கம் நான் வந்தால் இவன் அடிப்பான். எங்களால் என்னால் எதுவுமே பண்ண முடியாது, எல்லா பக்கமும் லாக் ஆகிடும். இங்கே ஒருத்தனை கரெக்டாக டவுன் பண்ணிட்டேன். டவுன் பண்ண அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா கில் எடுக்கலான்னு பார்த்தேன், முடியலை. பக்கத்தில் ஒருத்தன் வர சவுண்டு கேட்டுச்சு, அவனையும் அடிச்சு முடிச்சாச்சு. இவன் தாங்க பயங்கரமாக கில் அடிச்சுக்கிட்டு இருந்த மேட்ச் ஃபுல்லாக, அவனையும் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. இங்கே இன்னொருத்தனுக்கும் ஒரு சரியான ஒரு ஹெட்ஷாட், ஒரு ஒன் டாப் முடிச்சதுக்கு அப்புறமா தெரிஞ்சது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இருக்காங்க என்ன இல்லாமல். சரி இப்படியாவது இவங்களை எப்படியாவது ஹீரோயை கொண்டு போகணுமா, இவங்க எப்படியாவது ஹீரோயை போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எப்படியாவது ஹீரோயை கொண்டு போய் விட்டுருங்க ப்ரோ, பா ப்ளீஸ் ப்ரோ, யார் கூட போனாலும் மைனஸ் பண்ணி விட்டுறாங்க ப்ரோ அப்படின்னாங்க. இந்த மேட்ச் ஜெயிச்சா நாலு பேர் இந்த சாரி மூணு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோய்க்கு, சரின்ட்டு இந்த மேட்ச் விளாண்டு கொடுப்போம், ஒழுங்காக விளாண்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே பாருங்கள் ரொம்ப நேரமாக அங்கேயே நின்றுட்டு இருப்பாங்க, வெளியே வரமாட்டான். பல நேர போராட்டங்களுக்கு பிறகு நான் தான் ஜோனுக்குள்ளே இருக்கப்போ இப்போ வேறு அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஜோனில் இருக்கானுங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்தால் தான் அவங்களுக்கு ஜோனு, அதனால நான் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா என்கிட்ட இப்போ ஆப்போசிட்ல இருக்கிறது ஒருத்தன் தான், நான் ஒருத்தன் மட்டும்தான். இப்போ என்கிட்ட வால் கிடையாது, வால்லாம் சுத்தமாக காலி. இந்த வால் குக்காய் வந்தால் தான் உண்டு, குரோனோ மட்டும்தான் இருக்குது. இதை வச்சு எப்படியாவது பண்ணணும், என்னோட இது ஹார்ட் ஒர்க்கை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். அங்கே வரப்போ வரப்போலாம் ஒவ்வொரு புல்லட் விட்டுட்டு இருந்தேன். அவனும் ஹெல்த் ஏற்றிக்கிட்டு அலாக்க ஏதோ வச்சிருப்பான் போல, பயங்கரமாக ஹெல்த் ஏற்றிக்கிட்டு இருந்தான். சரின்ட்டு நானும் இங்கே நின்றுகிட்டே இருந்தேன். வாடா நீ வாடி வாடி நீ வாடி வருவல்ல, அப்புறம் இருக்கடா அவனுக்கு சம்பவம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே அந்த இடத்த விட்டு நவரவே இல்லையா, அவனும் நவரில் நானும் நவரில். கடைசியில் யார் தான் வந்து சமாதானப்படுத்தினா அப்படின்னு கேட்டால் கக்கா தான். பார்த்து முட்டை போட்டோனே டக்குன்னு முன்னாடி தூக்கி போட்டு உடச்சிட்டு முன்னாடி வந்துட்டேன். கரெக்டான இடத்துல நான் வால் போட்டிருக்கேன். எனக்கு முன்னாடி அவன் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பாய்சன் பாம்பெல்லாம் போட்டு வெளில வாடா வெளில வாடான்னு சொல்லி கத்திக்கிட்டு இருந்தேன். ஆனால் பயவில் சிக்கவே இல்லை. நான் கரெக்டாக இந்த இடத்துல லைட்டாக வெளில வந்தாதான், இதுதான் சென்டர் ஆஃப் ஜோனு. சரின்ட்டு இந்த மரத்தை வந்து கவர் எடுத்துட்டேன். நான் நல்ல இடத்துல சேஃபாக இருக்கேன். இப்போ அவன் வெளில வரதுக்கு தான் அந்த பாய்சன் பாம்பை தான் கொஞ்சம் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். அதை கொஞ்சம் வந்து லேட்டாக போட்டிருந்தா இன்னும் அவங்க ரஷ் பண்ணி வரப்போ அவனுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்த் இறங்கியிருக்கும். அவன் எப்போ ரஷ் பண்ணி வரானோ அந்த மாதிரி நேரத்தில் தூக்கி போட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்கிட்ட இருக்கிறது லேண்ட் மைனு, இதை நான் வச்சுதான் நானே குண்டிக்குள்ள பாம்பு வச்சுக்கிற மாதிரி, அதனால நானே செத்துருவேன். இப்போ ஜோன் பிளாக் பண்ணிட்டேன் அவனை, ஜோன் பிளாக் பண்ணிட்டு நல்லா டேமேஜ் கொடுத்துட்டே இருந்த மாதிரி இந்த மாதிரி ஃபயர் பண்ணுங்க. எப்பயுமே ஒன் டாப்புக்கு எய்ம் பண்ணலாம், தப்பு கிடையாது. அந்த மாதிரி மரத்தில் கவர் எடுத்து அடிச்சிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பூயா எடுத்தாச்சு, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு போயிட்டாங்க. இந்த மேட்ச் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு அப்படிங்கிறதையும் நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா, நல்ல வீடியோவில் சந்திப்போம். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். பாய் கைஸ், பாய்.